Taste the Daily. சென்னை கொரட்டூர் பகுதியில் சாலைகள் தோறும் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்கியிருக்கலாம். லிங்கேஷ், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, அதாவது நேற்று பெய்த மழையின் காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நின்ற மழை நீரால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு வாங்கக்கூட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது படகுகள் மூலமாக சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்குகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து நிற்பதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கிட்டத்தட்ட கொரட்டூர் பகுதி, அதாவது வடக்கு நிறசாலை மற்றும் அதை சுற்றியுள்ள தமிழ்நாடு குடியிருப்பு வசதிகள் குடியிருப்புகள் சுற்றிலும் உள்ள வீடுகள் தீவுகளை போல் காட்சியளித்து வருகின்றன. அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாது விழிப்பிதுங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாததாலும் அப்பகுதியில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு கழிவுநீர் மற்றும் மழை நீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாகி உள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.